சுவிட்சர்லாந்து நாட்டின் சட்ட திட்டங்களுக்கு அமைய சுகாதார முறைப்படி பேணப்பட்டு வரும் கடல் உணவு வகைகள் வாங்கிட AKM ஏசியன் ஃபுட் ஒஸ்டமுண்டிங்கன். இன்று ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தி 3வது நாள். இன்று நேற்று கொரோனா தொற்று உள்ளவர்கள் அடையாளப்பட்ட நிலையில் உங்களுக்கு தெரிந்து 209 பேர் அந்த ஆராதனைக்கு சென்றிருப்பவர்கள்ன்றது அவர்கள் அடையாளப்படுத்தப்பட்டு தனிமைப்படுத்தப்பட்டு அவர்களுக்கான பாதுகாப்பும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அவர்கள் ஊடாக ஒரு சமூக பரிமாற்றம் ஊடாக இந்த கொரோனா தொற்று நோய் அங்கால அதாவது இங்கு இருப்பவர்களுக்கும் வந்திருக்கும் என்று ஒரு சில குடும்பங்கள் அடையாளப்படுத்தி 18 குடும்பங்கள் அவர்களுக்கு தனிமைப்படுத்தும் முகாம் ஒன்று KKS தல்சவனைக்கு அருகில் ஒரு முகாம் ஒன்று ஏற்படுத்துவதற்கான வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த 238 குடும்பங்களுக்கும் அதாவது இந்த தனிமைப்படுத்தப்பட்டிருப்பவர்களுக்கான உணவு கொடுப்பதற்கான ஒரு வேலைத்திட்டம் மாவட்ட அரசாங்க அதிபருடைய அலுவலகத்தூடாக வேலைத்திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் அதுக்கான டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஃபண்டிலேருந்து ஒவ்வொரு கச்சேரிக்கு இருக்கிற 1 மில்லியன் ஃபண்டை ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கணும். அதுக்கு நாங்களும் அமைச்சர் கௌரவ அமைச்சர் ஜனக பண்டாரத்தின் கோணவர்களிடம் இதை உடனடியாக ரிலீஸ் பண்ணி கொடுக்குமாறு கேட்டிருக்கின்றோம். அது மட்டுமல்லாமல் இந்த பரவல் அதிக அளவில் பாதிக்காமல் இருப்பதற்காக இந்த ஊரடங்கு சட்டம் தொடர்ச்சியாக இருக்கும். நாளை ஒரு கொஞ்ச நேரம் தளர்த்தப்பட இருக்கிறது. தளர்த்தி மறுபடியும் மத்தியானம் 2 மணியிலிருந்து வெள்ளிக்கிழமை வரை அதை தொடர்ச்சியாக இருக்கிறதுக்காக ஊரடங்கு சட்டம் மறுபடியும் அமல்படுத்த இருக்கிறார்கள். அதுவும் வெளி மாவட்டங்களிலிருந்து இன்னும் ஒரு மாவட்டங்களுக்கு செல்லாமல் இருப்பதுக்காக நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 25 மாவட்டத்திலும் ஒரு மாவட்டத்திலிருந்து இன்னும் ஒரு மாவட்டத்துக்கு போகாமல் அனைவரையும் பாதுகாப்பதற்கான சட்டம் எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த இங்கே இருப்பவர்கள் அதாவது பாதிக்கப்பட்டோர் அதாவது சொல்ல போனால் இன்று இந்த ஊரடங்கு சட்டம் அமல்படுத்தப்பட்டதனால் அவர்களுக்கு ஊதியம் இல்லாமல் அவர்களுடைய உணவுகளை பெற முடியாமல் இருப்பவர்களுக்காக தொடர்ச்சியாக இந்த பிரச்சனையை சம்பந்தமாக மக்கள் என்னிடம் கவித்திருந்தார்கள். அதாவது வறுமையில் இருக்கின்ற மக்கள் மட்டும் இருக்க இல்லை, தொழிலுக்கு செல்பவர்கள், விவசாய குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள், மீனவர் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் கவித்திருக்கிறார்கள். இது சம்பந்தமாக முந்தைய தினம் முதல் அதாவது ஊரடங்கு சட்டம் அமல்படுத்த முதல் நாளே நான் ஜனாதிபதியிடம் தொடர்பு கொண்டு இது தொடர்பாக திவாரட்னா அவர்கள் அதாவது ஜனாதிபதியுடைய வறுமை ஒழிப்பு செயலணி அதாவது இதுக்கான நிவாரணம் கொடுக்கணும்ன்றதை அனைவரும் பேசிக்கொண்டிருக்கும் போது நான் முதலில் செய்வது எங்களுடைய திவாரட்னா அதாவது வறுமை ஒழிப்பு செயலணியின் தலைவராக இருக்கிற திவாரட்னா அவர்களை உடனடியாக இது சம்பந்தமான ஒரு திட்டத்தை சொன்னேன். அவர் சொன்னார் இந்த திட்டம் யாழ் மாவட்டத்துக்கு மட்டுமில்லை நாடு முழுவதும் தேவை என்ற அடிப்படையில் இந்த திட்டத்தை அமல்படுத்துவதற்கு அதாவது ஒரு உணவு பொதி அதாவது இப்போ இந்த பாதிப்பு வந்து எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்ன்றது தெரியாத ஒரு நிலையில் கிட்டத்தட்ட 3 மாதத்துக்காவது இந்த குடும்பங்களுக்கு தொடர்ச்சியாக கொடுக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது உணவு பொதி ஒன்று. அது கிட்டத்தட்ட ஒரு குடும்பத்துக்கு தனி ஒருவர் இருக்கிற குடும்பத்துக்கு 900 ரூபாய் படியும் 5 பேர் இருக்கிற குடும்பங்களுக்கு கிட்டத்தட்ட 2900 ரூபாய் வரையும் போகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதில் கிட்டத்தட்ட ஒரு 14 பொருட்கள் அந்த கோஆபரேட்டிவ் சதோசாகளில் வாங்கக்கூடிய மாதிரியும் அரிசி மா சீனி பருப்பு மீன்றின் அதே நேரம் அத்தியாவசியமான பொருட்கள் சோப் போன்ற பொருட்களும் வாங்கக்கூடிய மாதிரி வசதிகள் செய்யப்படுறதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்படும். இது சம்பந்தமான ஒரு அமைச்சரவை பத்திரம் ஒன்று தயார்படுத்தப்பட்டு இது சம்பந்தமாக ஜனாதிபதி அவர்களுக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. இதை உடனடியாக அமல்படுத்துவதற்கான வேலைத்திட்டம் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். நான் நம்புகின்றேன் வருகின்ற அமைச்சரவை கூட்டத்துக்கு பின் இதை அமல்படுத்துவதற்கான வேலைத்திட்டம் நடந்து கொண்டிருந்தாலும் தற்போது தேவைப்படுகிறது. எங்களுடைய உண்மையாக பாதிக்கப்பட்ட தரப்பினர் ஏராளம் இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 88,000 குடும்பங்கள் மாவட்ட அரசாங்க அதிபர் அலுவலகத்தூடாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். ஆனாலும் இன்று சமுர்த்தி என்று ஏதோ ஒரு கொஞ்சம் குடும்பங்களுக்கு கிடைக்கிறது. ஆனால் அதுவும் இல்லாமல் ஒரு சில குடும்பங்கள் இருக்கிறது என்றபடியாக இன்றைக்கு இடம்பெயர்ந்தோர் மீனவர் குடும்பம் விவசாய குடும்பங்கள் சிறுதொழில் செய்கின்றவர்கள் சுயதொழில் செய்கின்றவர்கள் அனைவர்களுக்கும் இந்த ஊக்கத்தொகை செல்ல வேண்டுமென்றதை இந்த அமைச்சரவை பத்திரத்தில் கொண்டு வர வேண்டுமென்றதை நாங்கள் அழுத்தம் கொடுத்திருக்கின்றோம். அது மட்டுமில்லாமல் இப்போது உடனடி
உடனடியாக ஒரு 30,000 மெட்ரிக் டன் கோதுமை வந்து கொண்டிருக்கின்றது கடல் கப்பல் ஊடாக. அது வந்து யாழ் மாவட்டத்துக்கு கொடுப்பதற்கு இராணுவ படையினர் ஊடாக இந்த வேலைத்திட்டத்தை செய்து கிராம சேவர் ஊடாக இது தேவைப்படுபவர்களுக்கு இந்த கோதுமை மாவை கொடுப்பதற்கான வேலைத்திட்டம் ஒன்று நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இந்த இதை மட்டுமல்லாமல் இது இந்த அரசாங்கம் அந்த உணவு பொதிகளையோ அல்லதுக்கான ஒரு வவுச்சரையோ கொடுக்கும் மட்டும் இல்லாமல் இன்றைக்கு நல்ல உள்ளங்கள் பல பேர் இருக்கின்றன. நல்ல அமைப்புகள் ஊடாக இந்த பல அமைப்புகள் ஊடாக இந்த உணவு பொதிகள் கொடுக்கப்பட்டு கொண்டு வருகிறது. நாங்களும் அங்கஜன் ராமநாதன் இளைஞரணி ஊடாக கிட்டத்தட்ட 1,000 மேற்பட்ட உணவு பொதிகள், 1,000 குடும்பங்களுக்கு ஏற்பட்ட இந்த உணவு பொதிகளை நாளை இந்த ஊரடங்கு சட்டம் தளர்த்தப்படும் போது உணவுக்கு காசு இருப்பவர்கள் அந்த சம்பந்தப்பட்ட கடைகளுக்கு கோஆபரேட்டிவாக இருக்கட்டும் சத்தோசாவாக இருக்கட்டும் செல்லிருப்பார்கள். உணவுக்கு போக உணவுக்கு காசு எடுக்க காசு இல்லாதவர்களுக்கு அடையாளப்படுத்தி அதை ஜிஎஸ் ஊடாக நாங்கள் அடையாளப்படுத்தி எம்ஓஹெச் பிஹெச்ஐ ஊடாக எங்களுடைய இளைஞர்களை சகல பிரதேசத்துக்கும் கொடுக்கறதுக்காக தயார்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த நேரம் முக்கியமாக கேட்டுக்கொள்வது எங்களுடைய அனைத்து யாழ் மாவட்டத்தில் இருப்பவர்களுக்கும் இந்த ஊரடங்கு சட்டத்துக்கு முழுமையான ஒத்துழைப்பை கொடுங்கள். கொடுப்பது மட்டுமில்லாமல் எங்களுடைய சமூக இடைவெளியை நாங்கள் போடும்போது மற்றவர்களுக்கு எங்களிடமிருந்து நோய் தொற்றாமல் அதே நேரம் அவர்களுக்கு எங்களிடமிருந்து அவர்களிடமிருந்து எங்களுக்கு நோய் தொற்றாமல் நாங்கள் பாதுகாக்கலாம். எங்களுடைய வயதானவர்களையும் முதியவர்களையும் பாதுகாக்க வேண்டிய நேரம், ஏனென்றால் இதுவரை காலமும் வந்திருக்கின்ற அழிவுகள் வரலாறுல இந்த கொரோனா வைரஸில் வந்திருக்கிற அழிவுகள் நாங்கள் பார்த்துருக்கோம். பாதிப்புகள் வந்து வயதானவர்களுக்கும் முதியவர்களுக்கும் மட்டுமே. ஆகவே இந்த நேரம் அவர்களை பாதுகாக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது. அரசாங்கம் சொல்லுகின்ற நடைமுறையையும் சுகாதார அமைச்சர் சொல்லுகின்ற நடைமுறையையும் தொடர்ச்சியாக போன வேண்டிய தேவை இருக்கிறது. இந்த யாழ் மாவட்ட மக்கள் தொடர்ச்சியாக கொடுத்து கொண்டிருக்கிற ஒத்துழைப்புக்கு நான் மிகவும் நன்றி சொல்லுகின்றேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய விவசாய உற்பத்தியாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார். அவர்களுடைய பயிருடைய பராமரிப்பை செய்ய முடியாமல் இருக்கிறார். அந்த பராமரிப்பு செய்வதற்கான அனுமதியை அரசாங்கம் கொடுத்திருக்கிறது. அவர்களுடைய விவசாய செய்ய தொடர்ச்சியாக செய்ய முடியும் மட்டும் அதே நேரம் உற்பத்திகளை அந்த சம்பந்தப்பட்ட சந்தைகளுக்கு கொண்டு போய் அதை விற்பனை செய்ய முடியும் உண்டு. நாளை ஊரடங்கு சட்டம் தளர்த்தும் வேளையில் இந்த உற்பத்திகளை கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும். இந்த கமக்கார அமைப்புகளுக்கு தகுந்த அறிவிப்புகளை அரசாங்க அதிபருடைய அலுவலகம் ஊடாக கொடுக்கப்படும். அதே நேரம் இந்த நல்ல நல்லெண்ணம் கொண்ட நண்பர்கள் அமைப்புகள் இந்த உணவு பொதிகளை கொடுக்கும்போது எங்களுடைய உள்ளூர் உற்பத்திகளான இந்த விவசாய பொருட்களை வாங்கி இந்த தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு போன்ற உற்பத்திகள் எங்களுடைய விவசாயிகள் அனைவரும் செய்து அதை விற்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய உற்பத்தியை வாங்கி முடிமுண்டால் மற்ற இல்லாதவர்களுக்கு கொடுக்க உதவி முன்வர வேண்டும் என்றதை கேட்டுக்கொள்கிறேன். இந்த நேரம்